என் பெயர் ஜெம்பாபு. மெஷினரி ட்ரேடர்ஸ் அசோசியேஷனுடைய கோஆர்டினேட்டராக பணிபுரிந்து இன்று மெஷினரி ட்ரேடர்ஸ் அசோசியேஷனுடைய செயற்குழு கூட்டமானது கேரளா கிளப்பில் நடைபெற்றது. இதில் மத்திய மாநில அரசுகளின் எங்களுக்கான உரிமைகளை கேட்டுப்பெறக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் விதமாக எங்களுடைய அசோசியேஷனை பலமாகவும் பலப்படுத்தவும் விதமாக எங்களது எல்லா மெம்பர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கூட்டமாக இதை திகழ வைத்து வரக்கூடிய காலகட்டத்தில் மத்திய மாநில அரசுகளிடமிருந்து எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள்லாம் ஒன்று கூடி ஒற்றுமையோடு பணி செய்வது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஜிஎஸ்டி வரியானது ஒரு செயல்முறை திட்டமாக இல்லாத காரணத்தினால எதிர்வரும் காலங்களில் ஜிஎஸ்டி வரியை அது இலகுவாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த மிஷினரி ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் வாயிலாக தெரியப்படுத்தி அதிகப்படியாக இருக்கக்கூடிய எங்களுடைய மிஷினரி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய 18% வரியை 5% மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த செயற்குழுவின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஜிஎஸ்டி வரியாக பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அனைவருமே பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஒரு சாமானியன் தனியாக ஒரு தொழில் தொடங்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திருக்கு. ₹1,00,000 வச்சு ஒருத்தன் தொழில் தொடங்கணும்னா அவன் 20% டேக்ஸோட 120,000 கடன் வாங்க வேண்டாம் இருக்கான். அப்போது இது பெரிய பாதிப்புக்குள்ளே இருக்கிறத முன்னிறுத்தி மத்திய அரசும் மாநில அரசும் பரிசீலனை செஞ்சு இது 5% மாற்றித்தரணும்னு கோரிக்கை வைக்கிறோம். இது வரைக்கும் 150 மேலே இருக்காங்க, கிட்டத்தட்ட 1000+ இருக்காங்க. நாங்கள் அதை சேர்த்தக்கூடிய விஷயமாக தான் முதல் கூட்டமாக இதை நடத்திட்டுருக்கோம். கண்டிப்பாக இது பெருமளவில் துவங்கி தமிழகம் மட்டும் இந்திய அளவில் அதை கொண்டு போவோம்னு நாங்கள் சொல்கிறோம்.